ഭൂം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 9/8/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. பிற்பகல் 2:57 பின்பு தசமி. நட்சத்திரம் விசாகம். அதிகாலை 3:03 பின்பு அனுசம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. ஸ்ரீ வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய சிறப்புகள் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கனா காணவும் இன்ப உலா செல்லவும் இனிமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்படக்கூடிய மனம் அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியங்களும் சூழ்நிலைகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லை மாதா. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சலும் வேதனை காலங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால சந்தோஷமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தேகம் என்ற சூழ்நிலைகள் விலகி சந்தோஷம் மிகுதியாகும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் கௌரவம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொங்கல் புளியோதரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருவூர் மங்கம்மா. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எல். மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடும் நிலை விலகி வீடும் நிலமும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சகல விதத்திலும் நன்மைகளும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய புதிய வியாபார சிந்தனைகளும் நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்புகளும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எல். முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் செய்யணுங்கிற உங்களுடைய எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும்.
ஏற்கனவே சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் இன்றைய நாளில் வசூலாகும். இதே தொழில் துறையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் HK. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் குருச்சந்திர யோகமும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த உடல் உபாதைகள் ஓரளவு குறையும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்லூரியில் உள்ள மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பந்தங்களையும் பாசங்களையும் நேசித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிலந்தியம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் GN. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3 இடத்துல குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால முன்னேற்றமான செயல்பாடுகளும் முற்போக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். முதன்மை தகுதியும் அதிகார செல்வாக்கும் இன்றைய நாளில் மிகுதியாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிறத விட பணி உயர்வும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கந்த சஷ்டி கவசம் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுடலமாட சுவாமி. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிஷ்ட எழுத்துக்கள் FZ. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால திருமணமாகாத இளம் காலை கன்னியர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் மிகுதியாகும். குடும்பத்தில் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதே என்ற பழமொழியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிபராசக்தி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் ZM. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வலம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். மாணவர்களுக்கு மன வேகமும் உத்வேகமும் படிப்பில் பிடிப்பும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விவேகமான செயல்பாடுகளை வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்தக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீக புத்தகங்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவ அஷ்டலிங்கம். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் RK. தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஆசிரியர் துறையில் உள்ளவங்க, ஆடிட்டர் துறையில் உள்ளவங்க, வங்கியில் மேலாளராக வங்கித் துறையில் உள்ளவங்க இவங்க அனைவருமே வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகள்
சவால்களை சந்திக்க முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். பணியில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HW. மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களுக்கும் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த வருமானமும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நன்மை தீமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IK. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு நாடி வரும். அலைபேசியாக இருந்தாலும் தொலைபேசியாக இருந்தாலும் தொல்லை தராத நல்ல செய்திகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மையும் தொழிலில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் மேன்மைகளும் தொலைதூர பயணங்கள் வழியாக பண வரவுகளும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சரிசியும் பால் பாயாசமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோலையம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YZ. ஓம் விரஜசே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விரஜசே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.